Hello children, in exercise 4.2, sum number 1 paak paro. Given that triangle ABC is congruent to triangle DEF. So, rendu triangle kuduthirukanga, ABC abdina oru triangle, DEF ni innoru triangle. Rendu triangle congruent abdingiradha kuduthitaanga avungale. Given, list all the corresponding congruent sides. So, idhula corresponding congruent sides nama elutha solirukanga. List all the corresponding congruent angles. அதே போல கான்க்ருவென்ட் ஆங்கிள்ஸையும் எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளுக்கும் இன்னொரு ட்ரையாங்கிளுக்கும் உள்ள ஈக்குவலான சைட்ஸ் எதது, ஈக்குவலான ஆங்கிள்ஸ் எதது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு லைன்ஸ் போட்டிருப்பாங்க. ரெண்டு லைன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவல் அர்த்தம். மூணு லைன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அதே போல தான் ஆங்கிள்ஸ்க்கும் ஒரே ஒரு கர்வ் மட்டும் கொடுத்துருந்தா இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அர்த்தம். ரெண்டு கர்வ்ஸா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அர்த்தம். மூணு கர்வ்ஸா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அர்த்தம். ஸோ அதை நம்ம எடுத்து இப்போ எழுத போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டும் டிஇங்கிற லைன் செக்மெண்ட்டும் ஈக்குவல். ஸோ இதை எப்படி எழுதணும், லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது மேலே ஒரு கோடு போடணும். ஸோ லைன் செக்மெண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு லைன் செக்மெண்ட் டிஇ. இந்த சைடும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா லைன் செக்மெண்ட் ஏசி இஸ் ஈக்குவல் டு லைன் செக்மெண்ட் டிஎஃப். அடுத்து லைன் செக்மெண்ட் பிசி இஸ் ஈக்குவல் டு லைன் செக்மெண்ட் இஎஃப். ஓகே, இப்ப இது வந்து சைட்ஸ், ஈக்குவலான சைட்ஸ் எழுதியாச்சு. இப்ப அடுத்து ஈக்குவலான ஆங்கிள்ஸ் எழுதணும் இல்லையா. இது வந்து ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ அடுத்த செகண்ட் ஒன் பாருங்க, ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி. ஸோ ஆங்கிள்ன்ற மாதிரி அந்த சிம்பிள் போட்டுருணும். ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி. அடுத்து ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இ. ஆங்கிள் இ. அடுத்து ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப். தட்ஸ் ஆல். இப்போ அடுத்த சம் பாருங்க, இஃப் த கிவன் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ருவென்ட் then identify all the corresponding sides and also write the congruent angles. So, இப்போ இதில் வந்து ரெண்டு பிக்சராக கொடுத்து ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து congruent அப்படின்னா நீங்கள் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸையும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸையும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் வந்து பி கியூ ஆர் எல்எம்என். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு லைன்னா இந்த ரெண்டு லைன் செக்மெண்ட்டும் ஈக்குவல்னு அர்த்தம். பிக்யூ இஸ் ஈக்குவல் டு எல்என். அடுத்து வந்து ரெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து இது ரெண்டும் ஈக்குவல் அர்த்தம். அப்புறம் மூணு லைன்ஸ் கொடுத்துருக்கிறது இந்த ரெண்டு லைனும் ஈக்குவல் அர்த்தம். அதே போல ஆங்கிள்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கர்வ் கொடுத்துருக்காங்க, அடுத்து டபுள் கர்வ் கொடுத்துருக்கிற ஆங்கிளும் இங்கே இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள்ஸை வந்து டேர்ன் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பேஸ் லைன் வந்து இப்படி டேர்ன் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருந்த ட்ரையாங்கிள் வந்து இப்படி டேர்ன் ஆயிருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த லைனும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் ஆங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ அதை வந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ சைட்ஸ் எந்தெந்த சைட்ஸ் ஈக்குவல்னு எழுதும்போது பிக்யூ லைன்ஸ்ன்னு சொல்லும்போது லைன் செக்மெண்ட், இது வந்து லைன் செக்மெண்ட்டுங்கிறதுனால மேலே வந்து லைன் செக்மெண்ட் வரைஞ்சிடும். ஸோ பிக்யூ லைன் செக்மெண்ட் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு லைன் செக்மெண்ட் எல்என். அடுத்து பாத்தீங்கன்னா லைன் செக்மெண்ட் பிஆர் இஸ் ஈக்குவல் டு லைன் செக்மெண்ட் எல்எம். டூ லைன்ஸ் இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்கியூ லைன் செக்மெண்ட் ஆர்கியூ இஸ் ஈக்குவல் டு லைன் செக்மெண்ட் எம்என். அவ்வளவுதான். இப்ப அடுத்த ஆங்கிள்ஸ் மென்ஷன் பண்ணோம் இல்லையா, எந்தெந்த ஆங்கிள்ஸ் வந்து கான்க்ருவென்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எல். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆர், ரெண்டு கர்வ் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எம். அடுத்து மூணு கர்வ் இருக்கிறதுன்னு பார்க்கும்போது ஆங்கிள் கியூ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் என். தட்ஸ் ஆல். இப்போ அதுலேயே செகண்ட் சம் பாருங்க, ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க. பிக்யூஆர்னு ஒரு ட்ரையாங்கிளும் எல்எம்என்னு இன்னொரு ட்ரையாங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கான்க்ருவென்ட் சைட்ஸையும் கான்க்ருவென்ட் ஆங்கிள்ஸையும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ் வந்து அப்படியே டேர்ன் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருந்த ட்ரையாங்கிள் வந்து அப்படியே அப்சைட் டவுனா மாறி இருக்கு. டேர்ன் ஆயிருந்தாலும் நமக்கு லைன்ஸ் எந்தெந்த லைன்ஸ் வந்து ஈக்குவலோ அந்தந்த லைன் செக்மெண்ட்டை நம்ம எடுத்து எழுதிட போறோம். இப்போ இதுல ஒரு லைன் மட்டும் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆர்கியூ. ஸோ லைன் செக்மெண்ட் ஆர்கியூ இஸ் ஈக்குவல் டு லைன் செக்மெண்ட் எல்எம்.
அடுத்து பாத்தீங்கன்னா டூ லைன்ஸ் இருக்குிறது வந்து ட்ரையாங்கிள் சாரி லைன் செக்மெண்ட் PR இஸ் ஈக்குவல் டு லைன் செக்மெண்ட் LN அடுத்து 3 லைன்ஸ் இருக்குிறதுன்னு பாக்கும்போது லைன் செக்மெண்ட் PQ இஸ் ஈக்குவல் டு லைன் செக்மெண்ட் MN MN னு எழுதலாம் NM னு எழுதினாலும் ஓகே தான் அடுத்து ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணோம் இல்லையா சோ ஆங்கிள்ஸ்ல பாக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு போன சம்ல ஒரு கர்வ் ரெண்டு கர்வ் மூணு கர்வ் கொடுத்திருந்தாங்க இதுல ஒரு கர்வ் ரெண்டு கர்வ் கொடுத்திருக்காங்க இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா கொடுத்திருக்காங்கன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் அர்த்தம் 90 டிகிரி அதே போல இங்கேயும் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா இது மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இதுதான் 90 டிகிரி அப்ப இந்த 90 டிகிரி இந்த 90 டிகிரி ஈக்குவல் அர்த்தம் சோ ஆங்கிள் P இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் N அத ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் ரெண்டுமே 90 டிகிரினால அத நம்ம அப்படியே வந்து அது ரெண்டும் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் னு எழுதிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கர்வ் இருக்குது வந்து ஆங்கிள் R ஆங்கிள் L சோ ஆங்கிள் R இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் L அடுத்து ஆங்கிள் Q ரெண்டு கர்வ் இருக்குது ஆங்கிள் Q இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் M இப்போ அடுத்த சம் பாருங்க இஃப் தி गिवन ட்ரையாங்கிள்ஸ் ட்ரையாங்கிள் ABC அண்ட் ட்ரையாங்கிள் EFG ஆர் கான்க்ரூவன்ட் சோ இப்போ கொடுத்திருக்கிற ட்ரையாங்கிள் வந்து கான்க்ரூவன்ட் அப்படினு சொல்லிட்டாங்க Determine whether the given pair of sides and angles are congruent. Corresponding sides and corresponding angles are not. So, kuduthirukkira pair of angles sides vandu corresponding congruent sides and congruent angles aan ketirukanga. Ippa pathinga angle A vu angle G vu vandu corresponding angles aa appdin ketirukanga. Angle A angle A ku vandu oru angle A ku vandu rendu curve irukku laya. அடுத்து ஆங்கிள் ஜி ஆங்கிள் ஜி வந்து ஒரு கர்வ் தான் இருக்கு ஸோ இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கிடையாது ஸோ நாட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் இ ஸோ ஆங்கிள் பியில் வந்து ஒரு கர்வ் இருக்கு ஆங்கிள் இல வந்து ரெண்டு கர்வ் இருக்கு ஸோ இதுவும் நாட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தான் ஸோ பி ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் இ வந்து நாட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் ஜி ஸோ ஆங்கிள் பிக்கு ஒரு கர்வ் இருக்கு ஆங்கிள் ஜிக்கும் ஒரு கர்வ் தான் இருக்கு ஸோ இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஸோ ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் ஜி ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அடுத்து வந்து லைன் செக்மெண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா ஏசின்னு போட்டு மேலே லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா சைட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ லைன் செக்மெண்ட் ஏசி அண்ட் லைன் செக்மெண்ட் ஜிஎஃப் ஏசி அண்ட் ஜிஎஃப் ஸோ இதில் வந்து டூ லைன்ஸ் இருக்கு இதில் வந்து த்ரீ லைன்ஸ் இருக்கு அப்படின்னா நாட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா லைன் செக்மெண்ட் பிஏ அண்ட் லைன் செக்மெண்ட் எஃப்ஜி பிஏல த்ரீ லைன்ஸ் போட்டிருக்காங்க எஃப்ஜிலையும் த்ரீ லைன்ஸ் தான் போட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஸோ லைன் செக்மெண்ட் பிஏ அண்ட் லைன் செக்மெண்ட் எஃப்ஜி ஆர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அடுத்தது பாருங்க இஎஃப் அண்ட் பிசி இஎஃப்ல டூ லைன்ஸ் போட்டிருக்காங்க பிசியில ஒரு லைன் தான் போட்டிருக்காங்க ஸோ இதுவும் இதுவும் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கிடையாது ரெண்டு இதுலையுமே டூ லைன்ஸ் போட்டிருந்தாதான் அது ரெண்டும் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இப்போ இதுல வந்து டூ லைன்ஸ் இஎஃப்ல டூ லைன்ஸ் போட்டிருக்காங்க அடுத்தது பிசி பிசியில ஒரு லைன் தான் போட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கிடையாது நாட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஸோ இஎஃப் அண்ட் பிசி ஆர் நாட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பத்தி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன் Contact 944-540-9416